பல்வேறு சிக்கல்களில் சிக்கியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக டெல்லியில் இருக்க மோடியையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். வாங்க இதை பற்றி மக்களிடம் கேட்போம். சரி, அது நாடக கம்பெனியாக இருக்கும். இப்போ அவர் காப்பாற்றிக்கிறதுக்கு இவர் மோடிக்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவருக்கு? அவர் ஸ்டாலின் மேலே ஏதாவது இப்போ பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, ரிமார்க்கபிளி எதுவுமே இல்லை. இல்லை, இப்போ தானே பதவி வந்திருக்கீங்க. இப்போ அவர் எதுக்கு இவரை தன்னையாக காப்பாற்றிக்கணும்? அவர் என்ன சிறையில் போட்டுருக்குதா? அவனுக்கு எதிர்கட்சியாக அப்படின்னு தான் சொல்லுவானுவான். பாவம் அவங்க, ஐயோ பாவம் அவங்க. அதாவது இவனுக்கு மேலே அரசியலே பண்ண தெரியலங்கிறது தான். இந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க, இவனுலாம் வந்து அரசியலை பொறுத்தல ஜீரோ தான். அவங்க பிஜேபி வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தலைவராக போடுறத தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவன் பாவம். சரி, இவனை போட்டாதான் ஏதாவது கட்சியில் ஒரு கூட ரெண்டு சீட்டாவது வாங்க முடியுமான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது, அந்த கட்சியினுடைய இது அதுதான். இப்போ ஏடிஎம்கேல ஒன்றுக்கும் வாய்ப்பே கிடையாது. இப்போ எந்த வாய்ப்பும் கிடையாது. ஜெயிலில் இருக்கிறதும் ஒன்று தான், அவனும் வெளியில் இருக்கிறதும் ஒன்று தான். எந்த மூமெண்ட்டும் இல்லை. இல்லை, அவங்களுக்கு வழியே இல்லை. இல்லை, இடிப்பாறை இல்லாத ஏமராமண்ணன் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஆனால் இவனுக்கு இடிக்கிறதுக்கு எவனும் கிடையாது. இவனும் தெருமக்களை வச்சு தானே தண்ணியை மறைக்கிறானு, மறைச்சி ஆவி ஆக்காமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அறிவாளிகள் தான் இருக்கான். இவனோட வச்சு என்ன எதிர்கட்சி இப்போ மெயின்டைன் பண்ண முடியும்? நான் ஏடிஎம்கே தான், நான் பச்சை ஏடிஎம்கே தான். இருந்தாலும் ஒரு முதலமைச்சர்ன்னும் போது ஒரு பிரதமரை பார்த்து தான் ஆகணும். அவர் தானே நம்மளுக்கு ஹெட்டு தலைவர், இந்தியாவுக்கே அவர் தான். பன்சு ஒதுக்குன்னு அவரை தான் போய் கேட்கணும். இவங்கள நோட்டு அடிக்க முடியுமா? அவன் தான் அடிக்க முடியும். அதனால் போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நாட்டு மக்களுக்கு வேணும்னு நம்ம எல்லாருக்கிட்டும் பண்ண, காலில் உந்து தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்திய அரசியலுக்கு வேண்டி அவர் போகிறாரு, மக்கள் நலனுக்காக அவர் கோரிக்கையை வைக்கிறாரு. அதனால் இவர் சொல்கிறதெல்லாம் வந்து தவறான செய்தி, புரியுதுங்களா? இவர் வந்து ஏதோ ஒன்று பேசணுன்றது எதிர்கட்சின்றதால ஏதோ ஒன்று பேசுகிறாரு. வாய்க்கு இவர் ஊந்ததால் எல்லாரையும் காலில் ஊந்து நினச்சிக்கிறாரு. இவர் கூத்தூரில் போய் தவந்து போய் ஆட்சிக்கு வந்துட்டு, புரியுதுங்களா? மக்களால் இவர் தேர்ந்தெடுக்க போடல. இவர் வந்து சொல்கிறதுக்கு இவருக்கு அருகதையே இல்லை. ஆக்சுவலாக தவறான செய்தியை பரப்பி மக்களை திசை திருப்புறார் அவர். ஆக்சுவலாக வந்து வைத்தறிச்சலில் பேசுறது, ஓப்பனாக சொல்ல போனால் இவர் நல்லா பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஒன்றும் மக்களுக்காக நல்லா நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. அதனால் அவர் ஏதோ ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணுமே, அவர் ஏதோ ஒரு குற்றத்தை சுமத்துறாரு. அவர் வந்து காலில் உழுந்துலாம் மன்னிப்பு கேட்கலையே. இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி இருந்தால் தமிழ்நாடு தலைகீழாக மாறியிருக்கோம். இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கனால தான் ஓரளவு நிலச்சி நிற்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம லாக்டவுனில் தான் உட்காந்துருப்போம் இன்னும். அதனால் அவர் போய் காலிலெல்லாம் விழுவலை. ஸ்டாலின் வந்து அவரோட ஸ்டைல் காட்டுறார், எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. அதனால் ஸ்டாலின் பண்ணுறது தான் சூப்பர். இப்போ எடப்பாடி இருந்தார் 4 வருஷம், என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கார்? ஆனால் பணம் இல்லை. பணம் இருந்தால் கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணுவார். பணம் இல்லை, இல்லாதனால இந்த கொரோனாலாம் முடிஞ்சா பேர் கண்டிப்பாக போனவர். சூப்பர் ஸ்டாருக்கு மேலே சூப்பர் ஸ்டாராக வந்து நிற்பார் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள். பாருங்கள், இவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அந்த கட்சியை காப்பாற்றிருக்காரு. போனார் காலையில் விழுந்தாங்களே. இன்னைக்கு எங்கள் ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு, நெஞ்சு நிமித்தி பேசியிருக்காரு. அவங்க அவங்க பேட்டியில் போய் ஸ்டாலின் இது இவங்க பார்க்க இப்படி இப்படி பேசுவாங்க, இப்படி தான் நிற்பாங்க. நான் எங்கள் ஸ்டாலின் இப்படியே நின்றார், அவங்கள மாதிரி தலை குனிஞ்சு நிற்கலை. நான் அவங்கள பேசுகிற தகுதியே கிடையாது அவங்களுக்கு. நான் தலை குளிஞ்சி பேசிட்டு காலைல உள்ளணும் பேர் தகுதியில் கிடையாது. அந்த எடப்பாடிக்கு தகுதியே கிடையாது. இன்னும் இருக்குது, கோடநாட்டில் எஸ்டேட் இருக்குன்னு மேட்ரு இருக்குது. அதனால தான் அவங்க உள்ளே தான் போயிடுவாங்க, கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பயந்துக்கிட்டு அவங்க ஏதோ பேட்டிலாம் கட்டாக கொடுத்து சொல்லுவாங்க. அவங்கள வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை ஜிஎஸ்டி நிதியை வரவேறது அதுக்காக போயிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை அது பிரதமர் மூலமாக கேட்டு பெறறதுக்காக போயிருக்கிறார். வேறு எதுக்காகவும் இல்லை. வளர்ச்சி நோக்கி ஒரு பொறாமை தான், வளர்ச்சி நோக்கி போயின்னு இருக்கிறாங்கல்ல, அது ஒரு பொறாமையில் அப்படி சொல்லுவார் அவர். அவங்களுக்கு வேறு எதுவும் செய்திகள் கிடைக்கல, அதனால் குற்ற உணர்ச்சியோட சூழ்நிலை இருக்கிறாங்க. நல்லா தான் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. பொதுவாகவே வந்து இதை சொல்கிறதுக்கு தகுதியான ஆள் எடப்பாடிங்கிறது தெரியாது. நான் எதிர்பாராத ஒரு விபத்தின் மூலமாக வந்த முதல்வர் அவர். ரெண்டாவது அவரை தலைவராக இன்னும் யாருமே ஏற்றுக்கல. இன்னொன்று சொல்லப்போனால் வந்து ஆக்சுவலாக இவர் டெல்லி போய் பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்தித்தது பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம். அதுக்காக வந்து அவருடைய அவரை தற்காத்து கொள்ளணும், இல்லை அவர் வழக்கிலேருந்து இதாகணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பயம் இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஸ்டாலின் வந்து 10 வருடத்துக்கு முன்பு தான் வந்து திமுக ஆட்சி இருந்தது. கடந்த 10 வருடங்களில் அவங்க என்ன வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்க முடியும்னு தெரியல.
எடப்பாடி தான் ஆக்சுவலாக அதுக்கு பயப்பட முடியாது, ஸ்டாலின் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கருத்து வந்து அவர் இருக்கிறதுக்கான இருப்பை வந்து தெரியப்படுத்தணும், உங்களை மாதிரி ஊடகங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பொதுவான இது தான், அதுதான் மற்றபடி அந்த உடல்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். எடப்பாடி சொல்கிறதுக்கான பதில் வந்து திமுகவில் உள்ள கடைசி தொண்டன் யாராவது சொன்னால் அவருக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஒரு பொதுமக்கள் யாராவது சொல்லலாம், ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு வந்து அவருடைய தகுதி இன்னும் இறங்கி வரல. அவர் போனது கொஞ்சம் சில தமிழ்நாட்டுக்கு தேவையான சில திட்டங்களுக்காகவும் போயிருக்காரு, முழுக்க முழுக்க வந்து அதெல்லாம் கிடையாது. அவங்க போகும்போது அவருடைய ஹெல்த்து பார்த்துக்கிறதுக்காக அவங்க ஒய்ஃப் எல்லாம் போயிருக்காங்க. பட் அவங்க தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காருன்னு என்னுடைய கருத்து. அதுதான் நடந்திருக்கு. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொல்கிறதுக்கான இல்லை இல்லை, அது வந்து உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது அவங்க சில வழக்குகள் அவதூறு சொல்ல தான் செய்வாங்க. அது வந்து இவங்க கொடுக்குற ரீசன் எல்லாம் அவர் தான் ஏர்போர்ட்லேயே படித்தார், இதெந்த கம்பெனி இவ்வளோ வருது இவ்வளோலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே எல்லாத்துக்குமே போயிட்டு வந்ததுக்கான ரீசன் சொல்கிறாரு. அதனால் அது வந்து ஒன்றும் அரசியல் காரணமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக காலெல்லாம் விழுந்து மன்னிப்புக்காக முறையற்ற செயல், அது தப்பான செயல். அது எடப்பாடி அப்படி சொல்லிக்கக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. அப்படித்தான் பேசுவோம், அரசியல்வாதி அப்படித்தான் பேசுவோம். அரசியல்வாதி அந்த எந்த அரசியல்வாதி உண்மையை சொல்லியிருப்பான், அதெல்லாம் காமராஜோட போயிடுத்து. இதெல்லாம் பழப்பு பழப்பு. இப்போ நீங்கள் நீங்கள் வச்சு நீட்டுறீங்களே, உங்களுக்கு இது வேலை, அது மாதிரி தான். தவறான வார்த்தை. அதாவது ஏடிபிக்கு ஆட்சியில் தமிழ்நாடு வந்து கொந்தளிச்சு போய் டிவியில் வரணும் சொல்கிற பொறுத்தால, தமிழ்நாடு கொந்தளிச்சு போய் இந்த தமிழ்நாட்டு மக்களை எந்த கட்சிக்கு உருவாக்குனா ஆட்சியை ஒழுங்கு அமைப்பாக அப்படிங்கிறத மக்களை பார்த்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக பார்த்து இந்த திமுகவை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. இந்த திமுக வந்ததுக்கு பிறகு தான் மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அன்றாடு வேலை செய்கிறவங்க பஸ்ஸு போக்குவரத்து வழி இல்லாமல் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்ட ஏழை தாய்மார்களாம் முதல்வரை கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க. அப்படி இருக்க நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் இந்த மாதிரி அவதூறாக வழக்கு சொல்கிறது வந்து எந்த வகையும் சாத்தியப்படாது. அவர் பற்றி கேஸ் போட்டிருக்கலாம் உண்மையாக உள்ளதுக்கு இவர் சம்பாரித்து கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருக்கத இந்த கட்டு பணம் தான் குறையுது ஒழிச்சு அந்த கேஸு வந்து எந்த கேஸும் நீ பூர்த்தி ஆகிற அளவுக்கு ஆஃபீஸர்கள் விடலை. காசை வாங்கிட்டு ஓட்டையில் வழி இருக்கிறது தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன ரிசல்ட்டு சொல்லணும், இது ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஏடிஎம்கேயில் அம்மா இறந்தது பிறகு ஏடிஎம்கே பேர் தான் இருக்குது ஒழிச்சு ஏடிஎம்கே ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எதை பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் காசு. இந்திக்காரங்க சம்மந்தம் இல்லாமல் நம்ம புழைக்க வந்த இடத்துல அவங்க பேரில் வந்து ஆதார் கார்டு பான் கார்டு ரேஷன் கார்டுகளை போட்டு இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் அடித்து பல கோடி ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் யார் விட்டு காசு? இங்கே உண்மையிலே உள்ள மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, யாரை பார்த்து சொல்கிறது? அவர் தொகுதியில் இப்போ கவுன்சிலர் எலெக்ஷனில் திமுக ஜெயித்ததை பற்றி ஆவேசப்பட்டோன்னே கேட்டிருக்கேன். அப்படி உங்கள் தொகுதியை ஜெயித்த மாதிரி அறிவிச்சிடலாம், உங்களுக்கு ஒப்புதல் சரியான கடை சரின்ட்டுருக்கேன். 1500 கோடி பணம் கொடுக்கணுன்னா 1500 கோடி அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற அப்படி. இது எதுக்கு இந்த வேலையெல்லாம் நினைக்கிறேன்? பொதுமக்கள் விட்டு காசை நீ எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட முடியும்? அது சாப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் இருந்தார், மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனார். அம்மா இருந்துச்சு, மக்களுக்கு கொடுத்தது போக அங்கங்கே கேஸு கண்ணின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க நீ எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அமிர்தா போய் காலில் விழுந்தார், பிரதமர்கிட்ட போய் காலில் தான் விழுந்தார். அமிர்தா வந்து எலெக்ஷனுக்கு எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு நிற்கும்போது எடப்பாடியார் எப்படி கையை கட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தாருன்னு மக்களே பார்த்தாங்க டிவியில். முதல்வரை பார்த்தாங்களா டிவியில்? முதல்வரெல்லாம் எனக்கு பார்க்குற நேரம் டைம் கிடைக்கல. அப்படி இருக்க நேரத்தில் போய் திமுக அராஜகம் ஊழல் அப்படிங்கிறது இப்போ யாராவது சொல்ல முடியுதா? கட்சிக்காரனே வேலையை விட்டான், எம்எல்ஏ விட்டான்புறான், கவுன்சிலர் விட்டான்புறான், எல்லாரையும் விட்டான். இப்போ போய் நீ இந்த வார்த்தையை சொல்லலை சொல்லலாமா? நீ ஒரு சின்ன முதலமைச்சர் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை, இல்லை தகுதி எட்டு போயிட்டால இனிமேலாவது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் திருந்தி மக்களோட மக்களாக இருக்கிற காசை நல்லது கெட்டதுகளுக்கு செஞ்சார்னா மனசார எல்லாரும் வாழ்த்தலாம்.